கணவன் மனைவி வசியத்தை பற்றி பார்ப்போம் ஆண் பெண் இருபலருக்கும் பரஸ்பரமாக வசீகர தன்மை இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு ஆணுக்கு வசீகர தன்மை குறைகிறது என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு அந்த ஆணை மீது விருப்பம் இருக்காது அடிக்கடி சிடு சிடுவென பேச்சு அதிக கோபம் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு வசீகர தன்மை குறைகிறது என்று சொன்னால் ஒரு ஆணுக்கு அந்த பெண்ணை பார்த்தால் விருப்பம் இருக்காது சிடு சிடுவென்று பேசுவார்கள் அடிக்கடி திட்டுவார்கள் சண்டை இதற்கெல்லாம் சண்டையிட வேண்டும் என்ற ஒரு எதிர்வே இல்லாமல் சண்டை வந்து கொண்டே இருக்கும் அந்த குடும்பங்களே பல பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு விடுவார் மன உளைச்சலை தேடி பெண்களை உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண் பெண் இருபலருக்கும் இணக்கமான உறவை ஏற்படுத்துவது வசீகரமே அந்த ஈர்ப்பு சக்திகள் இருக்கும் வரை எந்த குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்ப அந்த சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு முக்கிய காரணமே ஈர்ப்பு சக்திகள் இல்லாமை பெண்ணுக்கு ஈர்ப்பு சக்திகள் இல்லை என்றால் கணவன் விருப்பம் இருக்காது ஆணுக்கு ஈர்ப்பு சக்திகள் இல்லை என்று சொன்னால் மனைவிக்கு கணவன் மீது விருப்பம் இருக்காது எந்த நிலைப்பாடுகள்தான் கணவன் மனைவி வசியத்தை செய்யக்கூடிய சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் சொன்ன ஒரு முறை இந்த முறை கை கண்டது அனுபவபூர்வமானது முறையாக இதை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குரிய இணக்கங்கள் அதிகப்படும் ஈர்ப்பு சக்திகள் கிடைக்கும் எந்த ஒரு சண்ட சச்சரவுகளும் வராது இணக்கங்கள் என்பது அந்த அளவிற்கு நெருக்கமான உறவு ஏற்படும் உறவு பலமாக இது செயல்படும் மருள் ஊமத்தை என்ற ஒரு மூலிகை கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு மருள் உமத்தையின் செடிக்கு அதை சுத்தி சுத்தம் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு இரவு பனிரெண்டு மணிக்கு தர்பை போல் பாய் போட்டு உட்கார்ந்து நெய்தீபம் ஏழு நெய்தீபம் ஏற்றி கிழக்கு முகமாக திருப்பி வைத்து விட வேண்டும் எலுமிச்சை ஏழு எலுமிச்சை வெற்றிலை பாக்கு நெய் பொங்கல் வெள்ளம் சேர்த்து நெய் பொங்கல் செய்து இதையெல்லாம் படையிலிட்டு தேங்காய் உடைத்து அந்த ஏழு எலுமிச்சம் பழத்தையும் வெட்டி ஏழு திசை பார்த்து போட்டுவிட வேண்டும் போட்டுவிட்டு அந்த புல் மீது அமர்ந்து மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும் ஆயிரத்தி எட்டு ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஆம் ஜெய ஜெய வாவா ஓம் ஓம் ஜம் வசி வசி என்ற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை அல்லது நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் நல்ல கை கூடும் நூத்தி எட்டு முறை செய்தீர்கள் என்று சொன்னால் சற்று குறைவாக இருக்கும் இந்த மந்திரத்தை ஜெபித்து விட்டு கிழக்கு பக்கமாக செல்லும் வேரை எடுத்து வேறாமல் எடுத்து தங்கத்தாயத்தை அல்லது வெள்ளித்தாயத்திலே அடைத்து வலது இடிப்பிலே கட்டி கொண்டால் ஆணாகட்டும் அல்லது பெண்ணாகட்டும் நல்ல உறவு பாலமாக இது அமையும் அது மட்டும் அல்லாமல் நல்ல ஒரு இணக்கங்களை உண்டாக்கும் பெண் இதை பயன்படுத்தினால் என்று சொன்னால் கணவன் யாதொரு பெண்ணை கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு மனைவியே சுத்தி சுற்றி வரக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் கணவன் இந்த செயல்பாடுகளை செய்தார் என்று சொன்னால் மனைவி கணவனுடைய பேச்சுக்கு அடிமையாகி கணவன் சொல்லே மந்திரம் என நினைத்திருப்பார்கள் அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஆம் ஜெய ஜெய வாவா உம் ஜம் வசி வசி என்ற மந்திரம் நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் கிழக்கு வேர் அறாமல் எடுத்து வெள்ளித்தாயத்து அல்லது தங்கத்தாயத்திலே எட்டு வலது இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த வேரை இதனோடு பச்சை கற்புரம் புணுகு அரிதாரம் கோஷ்டம் இவைகளை சேர்த்து இந்த வேரை காய்ச்சி பதமாக எடுத்து ஆண்கள் ஆண்குறியிலே தடவி கொண்டு புணர்ந்தார்கள் என்று சொன்னால் மனைவி என்னாலும் பிரிய மாட்டார்கள் பெண்கள் அந்த பிறப்புரிப்பிலே தடவிக்கொண்டு ஆணை புணர்ச்சி ஈடுபட சொன்னால் கணவன் என்னாலும்